தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நிலக்கரி சுரங்கம் அமைக்கும் மத்திய அரசின் அறிவிப்பிற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கண்டனம். விவசாயிகளின் தலையில் இடி விழுந்தது போல உள்ளதாகவும் வேதனை. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நாளை தொடக்கம். பொதுத் தேர்வுக்காக 12,639 பள்ளிகளில் தேர்வறைகள் ஏற்பாடு. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 198 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 105 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட கைதிகளின் பற்களை பிடுங்கிய விவகாரம். 3 ஆய்வாளர்கள் உட்பட 6 காவலர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். திருவண்ணாமலையில் பங்குனி மாதத்திற்கான பௌர்ணமி கிரிவலம் இன்று தொடக்கம். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தகவல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 8ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.